حي على الفلاح. அடுத்ததாக, அதாவது சஹீஹ் முஸ்லிமில் 2718வது இலக்கம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கான ஃபி ஸஃபரின் வ அஸ்ஹர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரயாணம் சென்றால், இஸ்லாம் வந்து பிரயாணத்துக்கு நிறைய ஒழுங்குகள் என்ன செஞ்சு சொல்லிருக்கு. நமக்கு வந்து சுபஹானல்லதி ஸஹர்லனா ஹாதான துவா பாடம், அதனுடைய சட்டங்கள் தெரியும். இது அல்லாமல் அது மட்டுமல்ல, நிறைய செய்திகள், அதாவது நம்ம நினைச்சியும் பார்க்காத அளவில் நிறைய செய்திகள் ரசூல்லாங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இது அது மாதிரி ஒரு செய்தி தான். ஒரு செய்தி என்ன, ரசூல்லாங்க சொல்கிறாங்க, நீங்கள் வாகனத்தில் பிரயாணம் போனீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்தால் பெட்ரோல் அடிச்சிருங்கன்றாங்க. வணங்கிட்டா இது வந்து இப்படி நேரடி வார்த்தையால் மட்டும் ரசூல்லாங்க சொல்லலை, நேரடி வார்த்தையில் சொல்லலை. எப்படின்னு சொன்னால், ஒரு செய்தியில் வருது என்ன, நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, ஒட்டகம் சாப்பிட நினைக்கக்கூடிய மாதிரி பசுமையான ஒரு ஏரியா வருது, அடுத்த ஏரியாவில் கவனிச்சுக்கொள்கிறோன்னு போயிடாங்க. இப்போ சாப்பிட கொடுங்க அதுக்கு, விளங்கிட்டா அது அங்கே கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலட்டும், மேய்ந்து கொள்ளட்டும், அது கொஞ்சம் மேய்ந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. வாகனத்தில் போகிறீங்க, அது மேய்ந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு பச்சை பசையிலான இடம் ஒன்று என்ன செய்யுது வருகுது, நீங்கள் வேகமாக போகணும் இடத்துக்காக வேண்டி அந்த இடத்த கவனிக்காமல் போக வேண்டாம், அதுக்குரிய ஹக்கை என்ன செஞ்சுருங்க கொடுத்துருங்க. நாங்கள் நம்ம பெரிய பிழையுறது எது, நல்லா திறந்து ஓப்பனாக எல்லாம் இருக்கும் சரியா, அங்கே பார்த்துக்கொள்ளும், இன்னும் வரலை 10 கிலோமீட்டர் எல்லாரும் அவர் ஒன்றுமே ஒரு ரீசன் ஒன்று இருக்காது, அங்கெல்லாம் போயிடும். நடு ரோட்டில் நின்றுட்டு என்னது உட்கார்ந்துட்டு இருக்கிறது, பொறுப்புணர்வு உள்ள வேலை மாதிரி நடக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரடியாக இதுக்கு சொல்கிறாட்டியும் கூட கருத்து அதில் என்ன செய்யுது, அந்த கருத்து அதில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். இது மாத்திரமல்ல, பிரயாண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய செய்திகள் இது போல் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிரயாணத்தில் நீங்கள் எப்படி என்ன செய்யணும், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்று என்னென்னு சொன்னால், அதாவது கான இதா கான ஃபி சஃபர், ரசூல்லாங்க ஒரு பிரயாணத்தில் இருந்து சஹர் நேரம் வந்ததுன்னு சொன்னால், சஹர் நேரம் வந்து என்ன என்ன நோம்பு குடிக்க போகணும்னு அர்த்தம் இல்லை, மூமினுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக சஹர் நேரம் இருக்கிறது, சுபகுக்கு முந்தின நேரம் என்னது வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தஃகஃபிரூன், அவர்கள் சஹர் நேரத்திலே இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் என்ன செய்யுது சொல்லுது. அப்போ சஹர் நேரம் வந்தால் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, அந்த சஹர் ஏன்னா பிரயாணியை பொறுத்த வரைக்கும் சஹர் நேரத்தில் என்ன செய்வான், பெரிய 5-star ஹோட்டல் இருந்தாலும் தூக்கம் இல்லாமல் தான் என்ன செய்வான் இருந்து கண்டிருப்பான், ஏன் ஒன்றில் வேலை தலையில் இருந்து கண்டிருக்கும், அல்லது வந்த கலைப்பில் ஒழுங்காக தூக்கம் போகாது, சூழல் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும், அதனால் முழிப்பதற்கான அதிக சான்சஸ் கூட. அந்த நேரத்தில் ரசூலாங்க ஒரு துவா சொல்லுவாங்களா, சமி அசாமி, இன்னொரு அறிவிப்பில் சம்ம அசாமி அப்படின்னு சொல்லி சஹர் நேரத்தில் பிரயாணத்தில் சொல்கிற துவா இது, சம்ம அசாமி உம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிபுனா வ அஃதில் அலைனா ஆயுதம் பில்லாஹி மினன்னார், ரசூலாங்க சொல்கிற ஒரு துவா. என்ன துவான்னு சொன்னால், நாங்கள் இறைவனை புகழ்கிறோம் என்பதை கேட்டவர்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். அப்படின்னா யாருக்கு சொல்கிறது, இது மலக்குமார்களுக்கு தான் என்னது இது சொல்கிறது, நாங்கள் இறைவனை புகழ்கிறோம் என்பதை கேட்டவர்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். சமயம் வருது, சம்மயம் வருது, சமயம்டா நீங்கள் கேட்டுக்கோங்க, சம்மயம்டா கேட்க வைங்க, அப்படின்னா சாட்சியாக என்ன செஞ்சுருங்க இருந்து கொள்ளுங்கள். பிஹம்தில்லா, நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம், நாங்கள் புகழ்ச்சியோடு தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஹுஸ்னி பலா இஹியால, இந்த பிரயாணம்ன்றது என்ன செய்யும், ஒரு டயர்ட்னஸ், ஒரு வேதனை எல்லாம் இருக்கும் விளங்கிட்டா. அப்போ இந்த அந்த களைப்பு அந்த கஷ்டம் இறைவன் எங்களுக்கு தந்த அழகான சோதனை, நாங்கள் அதில் கயிறு தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த இறைவனுடைய அழகான சோதனை விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்பதையும், இறைவனை நாம் எப்படி புகழ்கிறோம் என்பதற்கும் கேட்டவர்கள் சாட்சியாக என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள். ரப்பனா யா அல்லாஹ் சாஹிபினா, எங்களோடு தோழமை கொண்டு விடு, எங்களோடு தோழமையோடு இரு. வ அஃதில் அலைனா, எங்களுக்கு நிறைய தா, எங்களுக்கு நிறைய நியமத்துக்களை அருள்களை தா. ஆயுதம் பில்லாஹி மினன்னார், இவ்வளவு நம்ம கேட்கறது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிய நிலையில், இவ்வளவு நம்ம கேட்கறது சொல்றதெல்லாம் ஆயுதம் பில்லாஹி மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற நிலையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம் என்றது. சம்ம அசாமி உம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிபுனா வ அஃதில் அலைனா ஆயுதம் பில்லாஹி மினன்னார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்களில் சஹருடைய நேரத்தில், இது சில வேளை நம்ம பாடமாக்கி ரமலானுடைய சஹர் நேரத்தில் ஓதிடுவோம், ஏன் தெரியுமா, பிரயாணத்தில் இல்லையே, பிரயாணத்தில் ஞாபகம் வரணும். பிரயாணத்தில் நிறைய பேர் சுபகே இல்லை, விளங்கிட்டா, சஹரை விடுங்க, நிறைய பேருக்கு
சுபகே இல்லாத போற கட்டங்கள்லாம் என்ன செய்து இருக்குது. ஆனால் ஒரு ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் பிரயாண நேரத்தில் விழிக்கிற கட்டம் அது. விழிக்கிற டைம்ல அத்கார்களை என்ன செய்யணும், நிறைய பயன்படுத்தி கொள்ளும் என்பதுக்கு ஒரு அழகான இது வந்து பிரயாணத்தில் மட்டும் சொல்றது. என்ன ரசூலா, இதா கான ஃபீ சஃபரின் வ அஸ்ஹர, சஹர் நேரத்தை அடைந்தால் இந்த துவாவை என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை சாட்சியாக வச்சு இந்த துவாவை சொல்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை.